நெருக்கடிகளுக்கு தீர்வு காண சர்வக்கட்சி மாநாட்டை நடத்தவும் சுதந்திர கட்சி கோரிக்கை. இலங்கையில் 10 நாட்களில் 222 பேர் கோவிட் மரணங்கள். முக்கியஸ்தர் ஒருவரின் பதவியை பறிக்க தயாராகும் கோட்டபய. அனைத்து சாரதிகளுக்கும் காவல்துறையினர் விடுத்துள்ள அறிவிப்பு. அரிந்திக்காவை அரசியலிருந்து ஓரங்கட்ட விட மாட்டேன், முக்கிய பௌத்த பிக்கு. முச்சக்கர வண்டியுடன் கனரக வாகனம் மோதி கோர விபத்து, சிறுவன் பலி. உள்ளூராட்சி சபை தேர்தலை தொடர்ந்தும் தாமதிக்காது நடத்துவது சம்பந்தமாக கலந்துரையாடவும் நாடு எது நோக்கியுள்ள சவால்களுக்கு தீர்வு காணவும் சர்வக்கட்சி மாநாட்டை நடத்துமாறு அரசாங்கத்தின் பிரதான கூட்டணி கட்சியான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மைத்ரிபால ஸ்ரீசேனா தலைமையில் நேற்று நடைபெற்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அகில இலங்கை செயற்குழு கூட்டத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. இதன்போது 15 தீர்மானங்களை அகில இலங்கை செயற்குழு நிறைவேற்றியுள்ளது. மக்களின் வாக்குரிமையை உறுதிப்படுத்துவதற்காக தாமதமின்றி உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்பது அதில் ஒரு தீர்மானமாகும். அரசியல் பேதங்கள் மற்றும் நிகழ்ச்சி நேரங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு சர்வக்கட்சி மாநாட்டை நடத்தி நாடு எதிர்நோக்கியுள்ள பல்வேறு நெருக்கடிகள் சம்பந்தமாக கலந்துரையாடி அவற்றை முகாமைத்துவம் செய்து குறித்து கவனம் செலுத்த வேண்டும். அதற்காக அனைத்து கட்சிகளும் அடங்கிய குழுவை நியமிக்க வேண்டும். இந்த குழு ஒரு கால வரையறைக்குள் செயற்பட்டு நாடு எதிர்நோக்கும் பிரச்சனைகளுக்கு குறுகிய மற்றும் மத்திய கால தீர்வுகளை உருவாக்க வேண்டும் என சுதந்திர கட்சியின் அகில இலங்கை செயற்குழு கோரியுள்ளது. நாட்டின் பொருளாதார நெருக்கடிக்கு கோவிட் தொற்று காரணம் அல்ல. இதனால் பொருளாதார நெருக்கடிக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்பது சுதந்திர கட்சியின் நிலைப்பாடு. சட்டத்தின் ஆளுமை தொடர்பில் மக்கள் மத்தியில் நம்பிக்கை உருவாக்கவும் சர்வதேச சமூகத்தின் மத்தியில் இலங்கையின் மதிப்பை அதிகரிக்கவும் நாட்டின் பல பிரதேசங்களில் நடக்கும் ஊழல் மோசடிகள் மற்றும் முறைகேடுகள் சம்பந்தமாக உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சுதந்திர கட்சி யோசனை முன்வைத்துள்ளது. இலங்கையில் கடந்த 26ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரையிலான 10 நாட்களுக்குள் 222 கோவிட் மரணங்கள் பதிவாகியுள்ளன. மேலும் 10 நாட்களில் 10,651 கோவிட் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார பிரிவு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் வேகமாக பரவி வரும் ஒமிக்ரான் கோவிட் மாறுபாடின் தன்மைக்கமைய சமூகத்தில் நோய் அறிகுறியற்ற அல்ல லேசான கோவிட் நோயாளிகள் இருக்கலாம் என பிரதி சுகாதார பணிப்பாளர் விசேட வைத்தியர் ஹெமந்த ஹெரத் தெரிவித்துள்ளார். கோவிட் தொற்றாளர்கள் மற்றும் மரணங்களின் எண்ணிக்கையை குறைத்துக் கொள்வதற்கு அனைவரும் சுகாதார ஆலோசனைகளை தொடர்ந்து பின்பற்ற வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ராக மருத்துவ கல்லூரியில் இடம்பெற்ற சத்திரி சிகிச்சை சம்பவம் தொடர்பிலான விசாரணை நடத்துவதற்கு 3 சிரேஷ்ட அமைச்சரவை அமைச்சர்கள் அடங்கிய குழு ஒன்றை நியமிக்க ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சே தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தாக்குதலுக்கு வாகனங்களை வழங்கியதாக கூறப்படும் சென்னை அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் கீர்த்தி வீரசிங்கவை பதவி நீக்கம் செய்ய ஜனாதிபதி தீர்மானித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் அரந்திக பெர்னாண்டோவின் மகன் அமைச்சருக்கு சொந்தமான வாகனங்களை பயன்படுத்தி ராகம மருத்துவக் கல்லூரி மாணவர்களை தாக்கியுள்ளார். இச்சம்பவத்துக்கு பொறுப்பேற்று அரந்திக பெர்னாண்டோ ராஜாங்க அமைச்சர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்துள்ளார். மனிதாபமற்ற சித்திரவதை சம்பவம் குறித்து அமைச்சரவை குழு விசாரணை நடத்தவுள்ளதாக தெரிய வந்துள்ளது. நடைபாதைக்கு இடையூறாக வாகனம் செலுத்தும் சாரதிகளுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். நடைபாதையில் வாகனங்களை செலுத்துதல், சிறப்பு சேவை வாகனங்கள் மூலம் பொருட்களை ஏற்றுதல், இறக்குதல் மற்றும் நடைபாதைக்கு இடையூறாக வாகனங்களை நிறுத்துதல் ஆகியவற்றுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு அனைத்து காவல் நிலைய அதிபர் சி டி விக்ரமநாதன் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி முதல் 2 வாரங்களுக்கு சட்டத்தை மீறும் சாரதிகளை முதலில் எச்சரித்து அதிலிருந்து சட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு அனைத்து காவல் நிலையங்களுக்கும் அவர் அறிவித்துள்ளார். சட்டத்தை மீறும் வாகன சாரதிகள் மீது மோட்டார் போக்குவரத்து சட்டம், தேசிய நெடுஞ்சாலை சட்டம், குற்றவியல் சட்டம் மற்றும் பொது சொத்து சட்டம் ஆகியவற்றின் கீழ் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை மகாதிபர் தெரிவித்துள்ளார். ஒருவர் மதுபோதையில் வாகனம் செலுத்தியதாக கண்டறியப்பட்டால் சாரதி அனுமதி உரிமம் ரத்து செய்யப்படும், 25,000 ரூபாய் அபராதம் மற்றும் சிறை தண்டனையும் விதிக்கப்படும் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ராகமை மருத்துவ பீட மாணவர்கள் மீது நடத்தப்பட்ட வன்முறை தாக்குதல் சம்பவம் ஒரு பெரிய விடயமல்ல எனவும் இந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு அரந்திக பெர்னாண்டோவின் அரசியல் பயணத்தை முடிவுக்கு கொண்டுவரும் முயற்சிக்கு தான் எந்த வகையிலும் இடமளிக்கப் போவதில்லை என அத்தரகம தேரர் தெரிவித்துள்ளார். கோட்டாபேடி காமதுரு என அழைக்கப்படும் அத்தரகம தேரர் தற்போதைய அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டுவர பங்களிப்பு செய்த முக்கிய பௌத்த பிக்குகளில் ஒருவர். கொழும்பில் நேற்று ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்டுள்ள அவர்,
தென்னம் பலகைகளுக்கு அடிக்கும் ஆணிகளை தலையில் அடித்து சித்திரவதை கூடங்கள் இருந்த நாட்டில் இரண்டு பிள்ளைகள் சண்டையிட்டுக் கொண்டதை பெரிதாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை. சண்டையிட்ட பிள்ளைகள் ஒளியவில்லை, சட்டத்தையும் கையில் எடுக்கவில்லை. அப்படி இருக்கும்போது ஏன் அரந்திக பெர்னாண்டோவை விரட்டுகின்றனர்? என் மீது சேறு பூசுபவர்கள் பணத்தை பெற்றுக் கொண்டதாக கூறுவார்கள். அவற்றை நான் பொருட்படுத்தவில்லை. அரந்திக பெர்னாண்டோவை ஒதுக்கி தள்ளுங்கள், பார்க்கலாம். என்னிடம் அவர் உதவி கோரினால் நான் செய்வேன். அதுதான் உணர்வு, சிங்கள உணர்வு. அதுதான் மனிதத்தன்மை. இதனால் பிரச்சனையை சட்டத்திடம் ஒப்படைத்துவிட்டு அமைதியாக இருப்போம். இந்த தருணத்தில் அரசியல் செய்ய வேண்டாம். இந்த பிரச்சனையை மையப்படுத்தி அரந்திக பெர்னாண்டோவை அரசியலில் ஓரங்கட்ட விட மாட்டோம். அவர் இந்த அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வர பாடுபட்டவர், அரசாங்கத்துக்கு குரல் கொடுப்பவர். இதனால் அவரை பாதுகாக்க நாங்கள் இருக்கின்றோம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். தலைமன்னார் பிரதான வீதியில் முச்சக்கர வண்டியுடன் கனகரக வாகனம் மோதி விபத்துக்குள்ளாகியதுடன் சிறுவன் ஒருவன் உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில், மன்னார் கென்னியன் குடியிருப்பை சேர்ந்த குடும்பம் ஒன்று வீடு திரும்பிய ஓலைத்தொடுவாய் வீதிக்கூடாக முச்சக்கர வண்டி திரும்பிய போது பின்புறமாக தலைமன்னார் பகுதியிலிருந்து மன்னார் நோக்கி வேகமாக வந்த மீனேற்றும் கனரக வாகனம் குறித்து முச்சக்கர வண்டியுடன் மோதியதில் முச்சக்கர வண்டியும் பயணித்தவர்களும் தூக்கி வீசப்பட்டனர். முச்சக்கர வண்டி பலத்த சேதத்துக்குள்ளாகி வீதிக்கு அருகாமையில் உள்ள வெள்ள நீருக்குள் வீசி எறியப்பட்ட நிலையில் காணப்பட்டது. பலத்த காயங்களுக்குள்ளான தாய் சந்தியோகு செல்வி, மகன்களான ஹெபின், கரண், கானோர் ஆகியோருடன் ஆட்டோ சாரதியும் பலத்த காயங்களுடன் பேசாலை வைத்தியசாலைக்கு எடுத்து செல்லப்பட்டு பின்னர் தீவிர சிகிச்சைக்காக மன்னார் பொது வைத்தியசாலைக்கு எடுத்து செல்லப்பட்டனர். இதனிலையில் மகன் கெபின் கரன் மன்னார் வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இனி மூவரும் தொடர்ந்து தீவிர சிகிச்சைக்கு உள்ளாக்கப்பட்டதுடன் விபத்து தொடர்பாக காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.